Kanjipuram Mavattam Sungubar Chatram, Samsung தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் மனித வள மேம்பாடு அதிகாரியையும் அந்நிறுவன ஊழியர் ஒருவரையும் வழிமறித்து தாக்கிய கூலிப்படையினர் உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். Samsung தொழிற்சாலையில் மனித வள மேம்பாடு அதிகாரியாக பணியாற்றி வரும் திவ்யன் மற்றும் அந்நிறுவன ஊழியர் ராஜ்குமார் ஆகிய இருவரும் பைக்கில் செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்தபோது 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்து தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக சதீஷ், செந்தில்குமார், அஜித், விக்னேஷ் ஆகிய 4 கைது செய்யப்பட்டனர். அசோக் என்பவர் Samsung தொழிற்சாலையில் இரும்பு கழிவுகள் எடுப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கூலிப்படையை வைத்து தாக்கியது தெரியவந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.